சிலை எல்லாம் படிப்பாங்கல்ல சிற்பி, அந்த சிற்பி பாத்தீங்க அப்படின்னா தெருவோரமா ஒரு நாள் நடந்து வந்திருக்காரு. அப்போ அந்த சிற்பியோட கண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடையோட வெளியில மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்ல இருக்கிறத பாக்குறாரு. அந்த கல்லை பார்த்தப்ப அந்த கல்லுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனசுக்கு தோணிருக்கு. உடனே அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, எங்க இந்த கல்லு பாத்தீங்கன்னா உங்க கடை முன்னாடியே இருக்குது, இந்த கல்லு உங்களுக்கு பயன்படுமா இல்ல இந்த கல்லை நீங்க எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த கல்லு ரொம்ப நாளாவே எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கு, போகும்போது வரும்போது எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஒரு வண்டி போயிட்டு வர முடியல, நாங்களே நிறைய தடவை தடுக்கி கீழே வந்திருக்கோம் இந்த கல்லால, அதனால இந்த கல்லு வந்து எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு. இந்த சிற்பி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லை அழகா அப்படியே உருட்டிட்டு அவரு சிற்பம் செய்யும் இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. 6 மாசம் கழிச்சு அந்த கல்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதை அழகா செதுக்கி ஒரு சிலையா செதுக்கி சந்தையில எடுத்துட்டு போயிட்டு விற்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவ பொம்மையை வைக்கிறாரு. எல்லாருமே அந்த சந்தைக்கு வந்த எல்லாருமே அந்த கல்லு எனக்கு தான் வேணும், அந்த சிலை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு மேல போட்டி போடுறாங்க. அதுல அந்த கடைக்காரரும் ஒருத்தரு. ஆனா அந்த கடைக்காரர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்லையும் மறந்துட்டாரு, அந்த சிற்பியோட முகத்தையும் மறந்துட்டாரு. கடைக்கு வந்தவர் இவர் தான் அப்படின்னு கூட தெரியாம இவர் பாட்டுன்னு இவருடைய விலையை சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலை வந்து ஒருத்தரோட கைக்கு போகுது, அது வேற யாரும் கிடையாது அந்த கடைக்காரர் தான். அவர் தான் அதை அவருடைய கடையில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக விலையை கொடுத்து அந்த சிலையை வாங்குறாரு. இப்போ அந்த சிலையை வாங்கிட்டு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அந்த சிற்பி அந்த கடைக்காரரை பார்த்து, ஐயா என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் பாத்தீங்கன்னா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இந்த கல்லை பார்த்தாவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அந்த சிற்பி. ஐயா நான் தான் உங்க கடைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தேன், உங்க கடை வெளியில இருந்த கல்லு டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு கூட என்கிட்ட சொன்னீங்க, அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு தான் இப்ப இந்த சிலையா செஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றாரு. நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த கல்லு தான் இன்னைக்கு சிலையா இருக்குது, நீங்க அது வந்து ஒரு டிஸ்டர்பா இருக்கக்கூடிய ஒரு பொருளா தான் பாத்தீங்க, நான் அதை ஒரு சிலையா பார்த்தேன், இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு பொருள் இப்ப நீங்க அதிக விலை கொடுத்து வாங்குற ஒரு பொருளா மாறிச்சு, அன்னைக்கு அந்த கல் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு அதே கல்லை எடுத்துட்டு போயிட்டு உங்க கடவுள்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க, அன்னைக்கு அந்த கல்லை சரியான விஷயத்துக்காக பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த சிலை கிடைச்சிருக்காது, இவ்வளவு செலவும் உங்களுக்கு ஆயிருக்காது. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கவே கூடாது, அந்த பொருளால நமக்கு என்ன உபயோகப்படும் அப்படின்றத நம்ம உற்று நோக்கணும். இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் நாளைக்கு நமக்கு அத்தியாவசியமா மாறலாம். சோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பெற்றோர்களும் ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்த நாம தேவையில்லை தேவையில்லை அதோட மதிப்பு தெரியாம நாம தள்ளி வைக்க கூடாது. நாளைக்கு அந்த விஷயம் இல்லைன்னா தான் அதனுடைய மதிப்பும் அதோட அருமையும் நமக்கு தெரிய வரும். அன்னைக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி பணம் இருந்தாலுமே உங்களால அதை திருப்பி வாங்க முடியாது. சோ அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அவங்க கூட ரொம்பவே சந்தோஷமா இருங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.